हलो फ्रेंड्स वेलकम टू नम्बर पलय पेपर चेनल तमिल अवरमें अनुन अड़े फ्रेंड्स फ्रेंड्स इनकी वो इयकर एपी नम्बर वीटल रेडी पड़ी सापे नम्बर आंमी वो मीं वो एलीचि उन्ाक्रे अडियो नम्बर वो पाकपर फ्रेंड्स नम्बर वो मुख्यमंत्री अब पाल सर और टम्लर वो पाल सर पाल ग्राम वो इकूर मुख्य मूल अब सुन सुक पलते सर इतनी वो मुटमुटिया मुटमुटिया पलता नम्बर पिछे बाल नम्बर सर इला वो पचपय मारे वो पच पटाणी मारे उल्ला वो अब पिच पिच पाल वोटा पटिटे नहीं अब अड़पे ना सुयो सुय वेलचे वो अंत पाल कषायम इन अब सापड़े रतते सुतपड़ रिमे अगट वयतक नचुक वे कई वलि मूट वलि अंतमी प्रच्न एल्तमें वो सरी इतनी हेल्प பாலோட நீங்க வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆவதும் காலையா இருக்கட்டும் இல்ல மாலையா இருக்கட்டும் ஒரு டைம் எப்பவே ஒரு டைம் நீங்க வந்து எடுத்துட்டாலே போதும் நண்பளே இப்படி நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து ஆண்மை வந்து சிறப்பா இருக்கும் நிறைய பேர் சொல்வாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவாங்க எனக்கு வந்து குழந்தையே கிடையாது அப்படினு அவங்கலாம் வந்து அடிக்கடி வந்து சாப்பிட்டாங்க அப்படினா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நிச்சயம் உண்டு நண்பர்களே அதே மாதிரி நம்மளுடைய விந்தணுக்களும் அதிகமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரிங்களா விந்தணுக்கள் வந்து நிறைய பேத்துக்கு இல்லாமல் இருக்கும் அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு விந்தணுக்களே கிடையாது அப்படின்வாங்க திருமணம் ஆகி கூட அவங்களுக்கு வந்து விந்தணுக்கள் வந்து சீக்கிரம் வந்து முடிஞ்சு போயிடும் அதையெல்லாம் வந்து சரி செய்யவும் ரத்தத்தை சுத்தப்படுத்தி வீரியம் அதிகரிக்கவும் ஆண்மை வந்து சிறப்பாக வந்து செயல்படவும் இப்படி வந்து சுடக்கத்தக்களையில அவ்வளவு நன்மையில் இருக்கு நண்பர்களே இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பிச்சு போட்டுட்டு நல்லா சுண்ட காய வச்சு எடுத்துங்க சுண்ட காய வச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பழத்தை அப்படியே கூட பாலோட கடித்து அப்படியே மிண்டு நீங்கள் சாப்பிடலாம் சரிங்களா சுடக்கத்தக்களையில அவ்வளவு நன்மையில் இருக்கு நண்பர்களே மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும் மூளை நோயாக இருக்கட்டும் சகல நோய்களையும் குணப்படுத்துறதுக்கு இந்த சுடக்கத்தக்களிக்கு பவர் இருக்கு நண்பர்களே சின்ன வயசில் வந்து இந்த சுடக்கு தக்காளி பழத்தை வந்து யாரெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கு பேர் எங்கள் ஊரில் சொல்கிறது சுடக்கு தக்காளி உங்கள் ஊரில் எந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்படியே வந்து ஃபுன் ஊதிக்கிட்டு டப்புன்னு மண்டையில் அடிச்சுன்னா டப்புன்னு வெடிக்கும் சரிங்களா இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா நண்பர்களே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள கிருமிகளை அகற்றுவது வயிற்றுக்குள்ள இருக்கிற கொழுப்புகள் தேவையில்லாத கொழுப்புகள் அதே மாதிரி இதயத்துக்கு போகிற அந்த குழாயில் இருக்கிற அடைச்சிருக்கிற கொழுப்புகள் மாரடைப்பு பிரச்சனையை சரி செய்வது இப்படி நிறையா விஷயங்களுக்கு வந்து சரி செய்கிறது நண்பர்கள் இந்த சுடக்கத்தக்காளி அவ்வளோ நன்மையில் இருக்குது நிறையா மருத்துவங்கள் கொட்டி கொட்டி கிடக்கு அப்படின்லாம் சொல்லலாம் நண்பர்களே இந்த சுடக்கத்தக்காளியில் இப்படியே நீங்கள் வந்து பிச்சு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சா பணம் கல்கண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு இனிப்பு வேணாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிப்பு வேணாம் அப்படி நீங்கள் வந்து சாப்பிடலாம் சரிங்களா இப்போ வந்து சக்கரை நோய்கள் நிறையா பேர்த்துக்கு இருக்கும் சக்கரை நோய் பிரச்சனை நிறையா இருக்கும் அவங்க வந்து இப்படி சாப்பிட்டாலே போதும் இந்த சக்கரை நோயை வந்து சரி செய்யலாம் இது வந்து முற்றிலும் உண்மை நண்பர்களே சுடக்கத்தக்களை எவ்வளோ தொலைக்கு எடுக்கிறாங்களோ அந்த சக்கரை நோயை வந்து சரி செய்யும் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எவ்வளோ சக்கரை நோய் அந்த சதவீதம் இருந்துச்சோ இதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நாள் பிறகு ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்களேன் அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸு அப்படியே வந்து குறையும் சக்கரை நோயை குறைக்கும் அது ஒரு கட்டுக்குள் கொண்டு வரும் கண்ட்ரோல் பண்ணும் உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இப்படி நிறையா மூலிகைகள் நம்ம நாட்டிலே வந்து கொட்டி கொட்டி கிடக்குறேன் நிறையா பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நிறையா பேத்துக்கு வந்து தெரியலை இதை எப்படி சாப்பிடணும் இதை எப்படி பயன்படுத்தணும் இது என்ன அப்படின்னு என்னமோ ஏதோ அப்படின்னு வந்து பயப்படுவாங்க அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சுடக்கத்தக்காளியை நீங்கள் வந்து எவ்வளோ தொலைக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களோ நம்ம உடம்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கு நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே ஓகே தேங்க்யூ நண்பர்களே